முருங்கைக்கீரை குழம்பு பார்த்திங்கன்னா, கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் முருங்கைக்கீரை போட்டு நல்லா வதக்கிட்டு, தேங்காய் சிவப்பு மிளகாய் ருசிக்கு தகுந்த சிவப்பு மிளகாய் ஜீரகம் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அந்த வதக்குற கீரை மேலே ஊற்றிட்டு, அப்புறம் நீங்கள் பாசிப்பருப்பு உங்களுக்கு தேவைக்களவாக ஒரு கையளவோ இல்லை ஒரு பவுல் அளவோ வச்சு பாசிப்பருப்பு வேக வச்சு அதையும் கலந்துருங்க. இப்போ நம்ம தக்காளியோ புளியோ சேர்க்கலையே, இது எப்படி ருசியாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இறக்குன உடனே ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். சனிக்கிழமை ஆண்கள் என்ன தேய்ச்சி குளிப்பாங்க, அந்த குளிக்கிற நாளையில் இந்த குழம்பு செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சளி பிடிச்சி ஒரு ஃபீவரிஷெல்லாம் இருக்கும்போது இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும்.